वेलकम टू वाणी वीट समयल इन्नीकी पाकपोर रेसिपी वंदे ओरु ब्रेकफास्ट रेसिपी इदु वंदे ओरु इडली वगा सांदर दा नल्ला इरुक्कुम इदु नींग सेंजी पारुंग इदु तेरिंजवंगलुक्कु ओके तेरियाधवंग पात्तु पुदुसा इरुक्कुंग कत्तुकोंग इदु वंदे ना पच्चरिसि एडुत्तिरुक्केन इंद कप्पुल 3 कप्पु पच्चरिसि एडुत्तिरुक्केंगे अदुक्कु वंदे ओरु कप्पु इंद ओरु कप्पुल वंदे காராமணி சிகப்பு காராமணி எடுத்து வெள்ளையும் போடலாம் சிகப்பும் போடலாம் நல்ல ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிட்டு குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்துட்டங்க நல்லா வெந்திருக்கு அந்த தண்ணியோட இருக்கு அப்படியே இருக்கட்டும் அது கீழ கொட்ட வேண்டாம் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் பரவால அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சா நொய் சரியா வராது அப்படியே மாவு நொய்யா இருக்கும் அதனால இத வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இந்த தண்ணி தெளிக்கலாம் சும்மா ரொம்ப தெளிக்க கூடாதுங்க ஒரு கால் டம்ளர் இருக்கிற மாதிரி இந்த 3 கப்புக்கு சேர்த்து சொல்றேன் கொஞ்சமா அப்படி தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அந்த தண்ணி எல்லாம் எடுத்துறோம் அதுக்கு அப்புறமா நம்ம இத மிக்ஸில போட்டு நொய்யாட்டம் அரைக்கலாம் இது இப்படியே ஊற வச்சிரலாம் இப்போ இதல நான் தண்ணி வெச்சிருக்கேன் இந்த கப்புல ஒரு கப் அரிசிக்கு வந்து 2 இல்ல 2.5 கப் தண்ணி வைக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான். நான் வந்து நான் இதல வந்து 2 கப் கணக்கு நான் 3 கப் போட்டுக்கறேன் இல்லையா 6 கப் தண்ணி வெச்சிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விடணும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசிக்கு அந்த காராமணிக்கு சேர்த்து உப்பு சேர்த்துருங்க அவ்வளவுதான் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு இந்த அரிசி வந்து 10 நிமிஷம் ஊறிடும் அத மிக்ஸில போட்டு நொய்ய அரைச்சிட்டு இதல போட்டு நம்ம கிளறணும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறி இருக்கு தண்ணி தெளிச்சு வச்சோம்லையா பாருங்க எப்படி உதிரு உதிரியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இத விட ரொம்ப காஞ்சிட்டா மிக்ஸில நல்லா வராது இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அந்த பல்ஸ் பக்கம் போடுங்க டைரக்டா போட்றாதீங்க மாவாயிடும் அந்த பக்கம் போட்டு கொஞ்சம் நொய்யா நொய் நொய்யா எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு புளி உப்புமா செஞ்சிருக்கேன் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க நீங்க அதுல இப்படி தான் செஞ்சிருப்பேன் உப்புமா சூப்பரா வரும் அதே மாதிரி தான் இந்த இட்லி கூட செய்யறோம் ना इधर बंदे मिक्सी ले पोट बैं तो पारणगा तानी नल्ला कोडी चिचके मिक्सी ले पोट नई पारणगा जिसे इंदमारी वाढ़ चिरका ये वाला आड़गा बंदे के पारणगा उरे खाला रंडवा वरो मावे वराद पारणगा इंदमारी वरो इप्पर तानी कोडी किधे इंदरावे ऐड पनी क्ला रावे ऐड पनी टे காராமணி சேர்த்துக்கலாம் துருவல் சேர்த்தா சூப்பரா இருக்கும் தேங்காய் துருவலும் சேர்த்து காமிக்கிறேன் நொய் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்தா இத பாருங்க இது சுத்துனா கரண்டி பாருங்க மரக்கரண்டி ஒட்டாம வரும் அந்த அளவு இருக்கும்போது நம்ம வேக வச்ச காராமணி இத சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் தேங்காய் துருவல் உங்களுக்கு நிறைய வேணும்னா சேர்க்கலாம் தேங்காய் துருவல் நிறைய கூட சேர்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா கலந்துட்டு இந்த நொய்யோட இந்த காராமணி தேங்காய் எல்லாம் கலங்கற மாதிரி நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்பதான் செட் ஆகும் நல்லா செட் ஆகி வரும் அதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி வைக்கணும் இத எப்படின்றத பார்க்கலாம் இது கொஞ்சம் செட் ஆகட்டும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் வெந்துச்சு और 60% 70% வெந்தா போதும் நொய் ஏன்னா நம்ம திரும்ப இத வந்து
ஆவில இட்லி குக்கர்ல எப்படி வைக்கறோமோ அந்த மாதிரி இட்லி தட்டல வச்சு ஆவில வச்சு எடுக்கணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் அந்த இட்லி இது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் இதே கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டா இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு இதுக்கு சைடு டிஷ் ஒரு சட்னி அரைச்சிடுறேன் இதுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன் அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு வெங்காயம் உப்பு புளி ஜீரகம் இது வந்து धनिया இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில போட்டு நம்ம ரன் பண்ணிக்கணும் சட்னி அரைக்கறவங்க இத இந்த சட்னி மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் அரைச்சிடணும் இத அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இதுக்கு சைடு டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி இதுக்குள்ள சட்னி செஞ்சுட்டு வந்தறேன் இப்ப பாருங்க சட்னி அரைச்சாச்சு சட்னி அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு சட்னி கெப்பியும் வைக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சு கொட்டியாச்சு இப்போ வந்து இந்த கலவையை நம்ம குக்கர்ல வச்சு ரெடி பண்ண வேண்டியதுதான் ஆவி கட்டி வைக்கணும் சாரி இட்லி குண்டல்ல வச்சு எடுக்கணும் அவ்வளவுதான் இது பாருங்க நான் ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன் இந்த மாதிரி கரண்டிக்கு தண்ணிலே விட்டு இப்படி நனைச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் சூடா இருந்தா கூட நம்ம இப்படி செஞ்சிரலாம் ஈஸியா இருக்கும் இல்லனா கொஞ்சம் ஆறன பிறகு தான் நம்ம உருண்டை உருண்டையா செஞ்சு அத தட்டி வைக்கணும் அது இல்லாம பாருங்க இந்த மாதிரி ஈஸியா வைக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு கவுத்தா அப்படியே இட்லி மாதிரி வரும் சின்ன கரண்டி வேணும்னா சின்னதா எடுத்துக்கோங்க இல்ல பெரிய கரண்டி வேணும்னா பெருசா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த இட்லி குண்டல்ல இத மாதிரி வெச்சிட்டு எல்லாத்தையும் குக்கர்ல வச்சு வேக வைக்கணும் அவ்வளவுதான் பாருங்க எப்படி பண்றதுன்னு பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி எடுத்து கரண்டில அமிக்கி அமிக்கி தட்டினா ஈஸியா வரும் நான் சின்னதா தான் கரண்டி எடுத்துக்கேன் சட்னி கரண்டி உங்களுக்கு பெரிய கரண்டி வேணா பெரிய கரண்டி கூட எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து தட்ட வேண்டியதுதான் இந்த சட்னி அரைச்சல்ல இந்த சட்னிக்கு நம்ம மிளகாய் உங்களுக்கு வெக்க காமிக்கல மறந்துட்டேன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அரைக்கணும் நான் மிளகாய் வெக்க மறந்துட்டேன் சாரி இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி குண்டல்ல வெச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா இந்த இட்லி வந்து ரொம்ப ரெடி ஆயிடும் காராமணி இட்லி ரெடி இந்த காராமணி பதிலா நம்ம வந்து கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடலை பருப்பை நம்ம தனியா வேக வச்சிட்டு ஒரு 75% வெந்தா போதும் இத பாருங்க இந்த மாதிரி போட்டு குக்கர்ல இறக்க வேண்டியதுதான் வெந்த பிறகு பார்க்கலாம் அவ்வளவுதாங்க இட்லி வெந்திடுச்சு இத பாருங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் ஆறுனா ரொம்ப நல்லா வரும் இந்த சட்னி வெச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அருமையான பிரேக்பாஸ்ட் ரெசிபி ரெடி காராமணி இட்லி ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம கடலை பருப்பு கூட வேக வச்சு அதையும் இதே ப்ராசஸ்ல செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை